பிரேக்கு ட்ரம்மில் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப வீல் சிலிண்டரில் இருக்கிற ரெண்டு பிஸ்டனுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியில் வரும். வெளியே வரும்போது பிரேக் ஷூவை அழுத்தி படத்தில் காட்டின மாதிரி வெளியே தள்ளும். வண்டியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டயர் சுற்றுற டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் சைடு வைஸ் இருந்துச்சுன்னா இப்போ படத்தில் காட்டின மாதிரி, அப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற ஷூவில் ரெண்டு ஷூவுமே பிரேக் ட்ரம்மை நோக்கி நகர்ந்து போகும். அப்படி நகர்ந்து போகிறப்ப அந்த வீல் சுற்றுற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நகர்ற ஷூவுக்கு பேர் லீடிங் ஷூன்னு சொல்லுவாங்க. அந்த வீல் சுற்றுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நகர்ற அந்த ஷூவுக்கு ட்ரெயிலிங் ஷூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் வண்டி போகிற டைரக்ஷனில் நகர்ற அந்த லீடிங் ஷூ தேயறத விட இந்த ட்ரெயிலிங் ஷூன் இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து அதிகமாக தேயும். இப்போ ஒரு ரோட்டில் வந்து ரெண்டு பஸ்ஸும் உரசிக்கிட்டே முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கோங்க, 80 கிலோமீட்டர் வேகத்தில். அது வந்து அதிக உராய்வை ஏற்படுத்துமா, இல்லை ரெண்டு பஸ்ஸு 80 கிலோமீட்டர் வேகத்தில் எடுத்த மாதிரி வந்து மோதும்போது அதிக உராய்வை ஏற்படுத்துமா, நீங்கள் உங்களுக்கு யோசித்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எதிர்த்த மாதிரி வரும்போது தான் அந்த ஷூ வந்து அதிகமாக தேயும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலிங் ஷூ அப்படிங்கிறது தான் அதிகமாக தேயும். இதை விசுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.